வணக்கம். நம்ம இன்னைக்கு அவல் வச்சு போகா பண்ணலாம். நான் 1/2 கப் கெட்டி அவல் எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணியில் அலசிட்டு 1 நிமிஷம் ஊற வச்சா போதும். தண்ணியை நல்லா வடிகட்டிக்கோங்க. அது கூட கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி வச்சுக்கலாம். கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்து, கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பொடியாக நறுக்கின 1 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஊற வச்ச அவலையும் கூட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 1-3 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் துருவின தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. கடைசியாக முந்திரி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஊஹா ரெடி.